தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அலர்ட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம் வணக்கம் நேர்களே இன்று இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை பிரதமை ஒன்பது இரண்டு வரை பின் துரிய திதி ரோகிணி நட்சத்திரம் தைதுல கரணம் அமிர்தயோகம் கூடிய வாஸ்து நாள் தனிய நாள் சூளம் கிழக்கு தென்கிழக்கு நாளிகை எட்டு பரிகாரம் தயிர் இன்றைக்கி வாஸ்து நாள் சரம் ஸ்திரம் உபயம்னு சொல்லக்கூடிய மூணு வித லக்கணங்கள் இருக்கிற மாதிரியே அந்த மூணு வித லக்கணங்களில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதங்களை அந்த சரமாசம் ஸ்திரமாசம் உபயமாசம்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி ஸ்திரமாசம்னு சொல்லலாம் ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி உபய மாதம்னு சொல்லலாம் சித்திரை ஆடி அதே மாதிரி ஐப்பசி மாதம் தை மாதத்தை வந்து சர மாசம்னு சொல்லலாம் இதில் வந்து ஸ்திர மாதம் வந்து நல்லது உத்தமம் மாதம் மத்திமம் உபய மாதம் அதமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த வாஸ்து நாட்கள் இன்றைக்கி வாஸ்து நாள் பத்து நாள் வாஸ்து ரெண்டு நாள் ஒரு மணி நேரம் ஆக பத்து நாளைக்கு நாலு மணி நேரம் அப்போ சூரிய உதயம் இன்னைக்கு கோயம்புத்தூருக்குன்னு வச்சுக்கோங்க ஆறு முப்பது அதே மாதிரினா ச நீங்கள் சென்னைனா ஆறு பதினஞ்சுக்குள்ளே வரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வித்தியாசம் வரும் கோயம்புத்தூர்னா ஆறு முப்பது அப்போது ஆறு முப்பது ஒரு நாலு பத்து முப்பது அப்போது இதை வந்து நாளைக்கு பத்துங்கிறது விழிப்பு நிலை அப்படின்னு அர்த்தம் அதை விழிக்கக்கூடிய நேரம் அந்த வாஸ்து உதயமாகக்கூடிய நேரம் விழிக்கக்கூடிய நேரம் எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த வாஸ்து வந்து பத்தரை மணிக்கு உதயம் ஆகுதுன்னா ஒன்றரை மணி நேரம் விழிப்புணர் இருக்கும் முனைவு கால நாளைக்குன்னு சொல்லுவாங்க அதில் கடைசி அரை மணி நேரம் மூணு பங்காக பிரித்து கடைசி அரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் அரை மணி நேரமாக பிரித்தா ஒன்றரை மணி நேரத்தில் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் இதில் பதினொன்றிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே வாஸ்து பூஜை பண்ணிங்கன்னா அற்புதமாக இருக்கும் சார் தனிய நாளில் போட்டிருக்கு சனிக்கிழமைன்னு இருக்குது தீபம் வச்சுட்டாங்க பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க ஆனால் நான் படித்த சாஸ்திரம் எதுக்கும் தடை இல்லை வாஸ்துக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு அந்த வாஸ்து நாளில் வாஸ்து நேரத்தில் பண்ணக்கூடிய வேலைகளுக்கு மற்ற எல்லா பலவீனங்களும் பலமாகும்னு ஒரு சாஸ்திரம் இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் அதுலேயும் ஸ்திர மாசம்னு சொல்லக்கூடிய வைகாசி ஆவணி கார்த்திகை மாசியில் வரக்கூடிய இந்த நாலு மாதங்களில் ஒரு மாதமாக இருக்கக்கூடிய அந்த கார்த்திகையில் நீங்கள் பண்ணலாம் அது வந்து தென்மேற்கு திசை வடகிழக்கு திசையை நீங்கள் பூஜை போடணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து இதில் ரெண்டுல எந்த பக்கம் போட்டாலும் அந்த வீட்டுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி போட்டால் போதும் ஆக பொதுவாக அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா வீடு கட்டுறீங்கன்னா வீட்டுக்குள்ளே அந்த இது இருந்தால் போதும் முக்கியமாக அக்னி பக்கம் வாயு பக்கம் போடாமல் நீங்கள் வந்து ஈசானிய பக்கம் கன்னி பக்கம் போட்டிங்கன்னா போதும் உள்ளே வரணும் அந்த இது அது எத்தனைக்கு எத்தனை எடுக்கணுங்கிறதெல்லாம் அந்த மேஸ்திரிக்கு தெரியும் அவங்க ரெகுலராக பண்ணுறாங்க முக்கியமாக இன்றைக்கெல்லாம் செவ்வடி தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த காலத்தில் எனக்கு அறிவு தெரிஞ்ச நாளிலிருந்து கிராமத்தில் எங்கள் ஊரில்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை அரளி தான் தேடி பொறிப்பாங்க இந்த வாஸ்து பூஜைக்கு ஆக வெள்ள அரளி வந்து கிடச்சா பாருங்கள் செவ்வரளி விட அப்படின்னு சொல்ல வரேன் அந்த மாதிரி ஒரு நிலையில் நீங்கள் வந்து பாலக்கோள் வெட்டி அது வைப்பாங்க அந்த காலத்தில் பாலம்லாம் ஊற்ற மாட்டாங்க இப்போ தான் அந்த பழக்கம் இருக்குது அது ஊற்றலாம் அந்த ஐம்பொண் போடலாம் நவரத்தினங்கள் போடலாம் நவதானியங்கள் போடலாம் இதெல்லாம் போடலாம் மஞ்சளால் அந்த வெள்ளை துணியை மஞ்சளால் நினச்சி அதில் அதையெல்லாம் கட்டி அதில் வந்து அந்த கொம்பில் கட்டி உள்ளே வைக்கலாம் மூணு பேர் சேர்ந்து அப்படின்னு அதுக்கு வந்து நீங்கள் அந்த மேஸ்திரியாக அந்த பூஜை எல்லாம் பண்ணுவார் விநாயகர் வந்து எளிய எளியவர் விநாயகர் ஆனால் வலியவர் அவர் வந்து அந்த ஷாணத்தில் அல்லது மஞ்சளால் பன்னீரை ஊற்றி விநாயகர் மாதிரி பிடிச்சி அதுக்கு ஒரு அருகம்புல் வைக்கிறது ரொம்ப முக்கியம் அருகு எங்கே வேணால் கிடைக்கும் வெளிநாட்டிலலாம் கிடைக்கலன்னு என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஆண்டவனை நினச்சி அந்த மஞ்சள் பொடி கிடைக்கும் அதை வச்சு வழிபட்டிங்கன்னா அதில் திருநூறு சந்தன குங்குமம் வச்சு முக்கியமாக சாம்பிராணி காட்டுறது நல்லது ஏன்னா சாம்பிராணி வந்து ஒரிஜினல் சாம்பிராணி இல்லாட்டி கூட கட்டி சாம்பிராணியில் சில தரம் இருக்கும் அதுக்குள்ளே அந்த அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியில் இந்த க அந்த சாம்பிராணியினுடைய துகள் கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா அந்த வாசனை வந்த போது கெட்ட சக்திகள் கெட்ட வராது அப்படிங்கிறத காட்டிலும் தெய்வ சக்தியினுடைய அனுகூலம் அந்த இடத்துக்கு சாம்பிராணி இருக்கிற இடத்துக்கு வந்து நிற்கும் அந்த சக்தி கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கோவில்களிலும் வீடுகள்லையும் அந்த சாம்பிராணி போடுறதுடைய நிலை அதுதான் கெட்ட சக்தி அதுக்கு விரண்டோடும் நல்ல சக்திகள் நமக்கு வந்து நம்ம இடத்துல குடியேறும் வாஸ்து பூஜை போடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த குழி எடுத்து அதில் நீரூற்றி அதுக்கப்புறம் அதெல்லாம் செய்வாங்க அதெல்லாம் முறையே காலங்காலமாக உங்கள் ஏரியாவில் எப்படி செய்கிறீங்களோ அப்படி செஞ்சுக்கிங்க அனைவருக்கும் வாஸ்து பூஜை போடுற எல்லாருக்கும் வந்து இன்றைக்கி வந்து உங்களுடைய அந்த கட்டிடம் மேலுக்கு மேலும் வளர்ந்து சிறப்படையிற்கான வாழ்த்து சொல்லிக்கிறேன் அதே சமயம் துளாராசிக்காரங்களுக்கு வந்து சந்திராஷ்டம் இருக்குது சந்திராஷ்டிரம் இருக்கும்போது போடக்கூடாதுன்னா உங்கள் பேரில் இல்லாட்டி வேறு ஒருத்தர் இருந்தால் போடலாம் உங்கள் பேரில் இருந்தால் ஒருத்தர் பேருக்கு வந்து வந்து அவங்கள முன்னிறுத்தி போடலாம் நீங்கள் வந்து இந்த செயல்பாட்டில் சுணக்கம் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இல்லைன்னா தவிர்த்து இன்னொரு அடுத்த மாதத்துக்கு போட்டுக்கலாம் அப்படி பண்ணலாம் கண்டிப்பாக போடணும்னா கூட்டாக இருந்தால் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை பொதுவாக கம்பெனிகள் ஒரு அஞ்சாறு பேர் வந்து அதில் இணைஞ்சு இருக்கு அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் அதில் நாலு பார்ட்னரில் ஒருத்தருக்கு சந்திராஷ்டிரமிருக்குன்னு பார்த்தோம்னா அப்புறம் எப்போவுமே நடத்த முடியாது யாரோ ஒருத்தருக்கு மாறி மாறி வந்துட்டு தான் இருக்குது ஆக இன்றைக்கி பதினொன்றரை முதல் பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் வாஸ்து பூஜை போடுங்க பத்தரை மணியிலிருந்து அதுக்கான வேலைகளை தொடங்கிக்குங்க இனி இன்றைய கிரகநிலை பார்க்கும்போது சூரியன் வந்து விருச்சிக நட்பு சந்திரன் ரிசபுச்சம் செவ்வாய் வந்து கும்பத்தில் சமம் புதன் விருச்சிகத்தில் சமம் குரு விருச்சிகத்தில் நட்பு சுக்கரன் துலாத்தில் ஆட்சி சனி தனு சமம் ராகு கடகபவை கேது மகர நட்பு விட்டிருக்கக்கூடிய கிரக நிலை திருக்கணிந்த பஞ்சாக அப்படி வானமண்டலத்தில் இருக்குது இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம் முதல்ல மேச ராசி அசுவனி பரணி கிருத்திகோண்டாம் பதம்கூட ராசி ராசி அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்கு இன்றைக்கி கிரக நிலையோட அமைப்பு பரவாயில்லைங்க சாதக சந்தர்ப்பங்களை கொடுக்குது குரு நல்ல இடத்துல இல்லைங்கிற ஒரு பலவீனம் இருக்குது ஆனால் குரு பார்க்குற இடம் குருவால் பார்க்கப்பட கிரகம் வந்து சாதகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது கல்வியில் முன்னேற்றம் இருக்குது பெண்களுக்கு ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரிகளுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் கொடுக்க கொடுக்க முடியும் அரசியல் சூடுபிடிக்க அதிகாரிகளுக்கு வேலைகள் எளிதாகும் அசுவனியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் பரணையில் பிறந்தவங்க முருகனையும் கிருத்திகளில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க அடுத்தது டிசம்பர் ராசி கிருத்திக ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நான்கு பாதங்களும் மிருகசியிடம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சுக்கரன் இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் இன்னைக்கு சந்திரனை குருபார்ப்பது அற்புதம் இந்த குருச்சந்திர யோகம் இருக்கும்போது சகலதோஷங்களும் விலகும் அஷ்டமசனியோட தாக்கம் இருக்கும் அது இருந்தாலும் பெரிய காற்று மலை அடிக்கிறது இந்த மாதிரி அஷ்டமசனி இருக்கும்போது தான் வந்து கால்நடைகள் உயிரிழப்பு ஏற்படுறது ஆடு மாடு கோழி பூனை நாய் இதெல்லாம் ஏற்படுறது பெரும்பாலும் வந்து அந்த அஷ்டமசனி காலங்களில் தான் நமக்கு வந்து ஒரு விவசாயம் பண்ணியிருந்தால் கூட அந்த விவசாயம் வந்து இழப்பு ஏற்படுறது தொழிலில் நஷ்டம் வர்றது நீங்கள் பெரிய ஒரு நிர்வாகம் ஒரு முப்பது வருஷமாக ஒரு ஒரு பிரபலமாக ஒரு ஊரில் ஒரு கடை நடத்திட்டு இருப்பாங்க அந்த கடைக்கு முன்னாடி வந்து பாலம் கட்டுறக்காக ஜல்லி மண்ணெல்லாம் கொண்டு வந்து கூட்டிருப்பாங்க அப்போ ஆப்போசிட்டில் வேற ஒருத்தவங்க வந்து கடை போடுவாங்க இல்லாட்டி அந்த கடைக்கு போவாங்க எல்லோரும் நம்ம கடைக்கு வராமல் இத்தனை வருஷம் வியாபாரம் பண்ணால் இப்படி ஆகிப்போச்சு இதை நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில் முப்பது வருஷம் கெட்டார் இல்லை முப்பது வருஷம் வாழ்ந்தார் இல்லின்னு சொல்கிற மாதிரி மனித வாழ்க்கை நிரந்தரம் இல்லை அந்த காலத்தில் மனிதர்கள் நாடோடிகளாம் வாழ்ந்தாங்க ஒரு பக்கம் அழிஞ்சதுன்னா இன்னொரு பக்கம் போயிடுவாங்க அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க நான் என்னோடது என்னோடய குடும்பம் என்னோடய சொத்து என்னோடய ஆடு என்னோடய மாடு எல்லாம் என்றதுன்னு இன்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு அன்னைக்கு இருந்து நமக்கு துன்பம் வந்துருச்சு அது அந்த பற்று அந்த பற்று தாங்க அத்தனை துன்பத்துக்கும் காரணம் பற்றற்ற நிலைதான் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது லௌகீக வாழ்க்கைக்கு முடியாது என்ன பண்ணுறது இறைவனை வழிபட்டு வாழுங்க இன்றைக்கி வந்து கிருத்திகள் பிறந்தவங்க அம்மனையும் ரோகிணியில் பிறந்தவங்க முருகனையும் மிருகசேகத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க அடுத்தது மிதின ஆசை மிருகசியோட மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்வூசம் ரெண்டு மூன்று பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி புதன் மேன்மைகளுக்கு உண்டான சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய நிலைகளில் சிறு சிறு தடை செலவுகளுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது உள்ளபடி நான் சொல்லித்தாகணும் எல்லாருக்குமே நல்லாவே சொல்லணும்னா நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் நல்லா இருக்குன்னு நீங்களே நினச்சிக்கலாம் ஆனால் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை வைங்க ஆனால் இருட்டுங்கிற நிலையை இருட்டுன்னு சொன்னா தான் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விளக்கெடுத்துகிட்டு எடுத்துட்டு போவேங்கிற அடிப்படையில் இன்னைக்கு வந்து கொஞ்சம் இருள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது நீங்கள் விளக்கெடுத்துட்டு போலாம் அல்லது ஒரு இடத்துல தங்கி போலான்னு சொல்கிற மாதிரி சில விஷயங்களை தள்ளி போடுவது கூட தவறில்லைன்னு சொல்லக்கூடிய நாள் மிருகசிய பிறந்தவங்க அம்மனையும் திருவாதிரியில் பிறந்தவங்க பெருமாளையும் புனர்பூசத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்க அடுத்தது கடகராசி புனர்பூச நான்காம் மாதமும் பூச நான்கு பாதங்களும் ஆயுள்யம் நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன் மேன்மைகளுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நிலைகளில் சந்திரனுடைய போக்கு உச்சத்தில் இருக்கேன் அப்போ அச்சமில்லை கிரகங்கள் இருந்தால் வாழ்க்கையில் அச்சமில்லைன்னு சொல்லுவாங்க எதுலையும் தொச்சமில்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் வாழ்க்கையில் நிறைய மிச்சமாகும் அந்த வகையான நிலை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் எல்லா துறையினருக்கும் எல்லா வகையினருக்கும் புனர்பூசத்தில் இருந்தவங்க ஆண்டாளையும் பூசத்தில் பிறந்தவங்க முருகனையும் ஆயுள்யத்தில் இருந்தவங்க அனந்த பத்மநாதனையும் வெளிப்படுங்க அடுத்தது சிம்ம ராசி மகம் நான்கு பாதங்களும் பூரம் நான்கு பாதங்களும் உத்தரம் ஒரு பாதமும் இருக்க ராசி அதிபதி சூரியன் இந்த ராசிக்கு விரயங்கள் சுப விரயங்கள் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்னைக்கும் இருக்குது படவீனங்கள் அகன்று முயற்சிக்கு முன்னேற்றம் ஏற்படும் எது சரி எது தவறுன்னு ஆராய்ந்தறிந்து பேசுவீங்க நான் கொஞ்சம் கோபப்படுவீங்க கோபத்தை குறைக்கிறது இன்றைக்கு மட்டும் இல்லை என்றைக்கும் நல்லது மகத்தில் பிறந்தவங்க நவ கோள்களையும் பூரத்தில் பிறந்தவங்க பார்வதி தேவியும் உத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகரையும் வழிபடுங்க அடுத்தது கன்னிராசி உத்திரை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிற ஆசி அதிபதி புதன் புதனோட போக்கு ஏற்றத்துக்குரிய நல்ல மாற்றத்துக்குரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நிலையை காட்டுது நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் நம்மை வாழ்க்கையில் ஒருபடி ஏற வைக்கும் இன்றைக்கி சந்திரன் அற்புதமாக இருக்கார் உங்களுக்கு நினைத்ததை நினைத்தபடி செய்து கொடுப்பார் லாபத்தை அதிகரிக்க செய்வார் மனம் மகிழக்கூடிய நல்ல நாள் பிறர் உதவி கிடைக்கும் நீங்களும் பிறருக்கு உதவுவீங்க உத்திரத்தில் பிறந்தவங்க ஐயப்பனையும் அஸ்தத்தில் பிறந்தவங்க சிவனையும் சித்திரையில் பிறந்தவங்க மிருத்துஞ்ச மந்திரம் சொல்லி தன்வந்திரி பகவானையும் வழிபடுங்க அடுத்தது துலாம் ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் விசாக ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கரன் இந்த ராசிக்கு சந்திரன் இன்னைக்கும் அஷ்டமத்திலிருந்து குழப்பங்களை ஏற்படுத்துவார் ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்கும் நீங்கள் தூங்காமல் இருப்பீங்க பெரிய இடமா இருக்கும் எப்படி இந்த இடம் நம்மளுக்கு சம்மதம் சொன்னாங்க வேறு ஏதாவது குறைகள் இருக்குமோ அப்படின்னு தேவையில்லாத நெகட்டிவ் எல்லாம் பார்ப்பீங்க பா பாசிட்டிவான விஷயங்களையும் பாருங்கள் நல்ல நேரத்தில் அப்படி தான் நடக்கும் எப்படி நடக்குன்னே தெரியாது மடபடம் நடந்துடும் ஆமாங்க எவ்வளோ நாள் பார்த்தோம் நடக்கலை இப்போ எப்படி நடக்குதுன்னே தெரியாமல் அப்படி நடந்துட்டுருக்குங்க அப்படின்னு சொல்லுவீங்க எல்லாமே உங்களுக்கு ஆச்சரியப்படத்தக்க விஷயங்கள் அபூர்வமான விஷயங்கள் நடக்கும் ஆக அதை பார்த்து மகிழ்ச்சி அடைங்க நெகிழ்ச்சி அடைங்க சித்திரையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் சுவாதியில் பிறந்தவங்க மகாலட்சுமியும் விசாகத்தில் பிறந்தவங்க விநாயகரையும் வழிபடுங்க அடுத்தது விருச்சிக ராசி விசாக நான்காம் மாதமும் அனுச நான்கு பாதங்களும் கேட்ட நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சவாய் மேன்மைக்குரிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வெளியூர் பிரயாணம் இருக்கும் சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணம் இருக்குது செலவுகள் கூடுதலாகும் பணப்பற்றாக்குறை இருக்குது அதை சரி செய்ய இறை வழிபாடு அவசியம் மதிப்பெண்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவு இல்லைங்கிற ஒரு கவலை இருக்கும் திரும்ப அடுத்த எக்ஸாமில் மதிப்பெண் கிடைக்கும்னு நம்பிக்கை வைங்க அதுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் நீங்கள் உங்கள்கிட்ட கொஞ்சம் கேர்லெஸ் இருக்குது அது சரி பண்ணிட்டு நான் போதும் அந்த கிரகநிலை அடிப்படையில் சொல்கிறேன் பொதுவான குணம் இல்லது கிரக போக்குனால் ஏற்படுற குணந்தான் நீங்கள் தவறாக புரிஞ்சுக்க கூடாது தவறு இருந்தால் புரிதல் ஏற்படும் எனக்கும் உங்களுக்கும் இடையிலான பிரிதல் ஏன்னா என்னோட நிகழ்ச்சியை பார்க்க இவர் அது இதுன்னு சொல்கிறாருன்னு நினச்சிக்கிவீங்க ஆனால் உங்களுக்கு நல்லதாக சொல்கிறேன் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லைன்னு சொல்லுவாங்க ஒரு தந்தை போல் சொல்கிறேன் என்னுடைய மந்திர சொல் உங்களுக்கு பலனளிக்கும் விசாகத்தில் பிறந்தவங்க அம்மனையும் அனுஷத்தில் பிறந்தவங்க நவ கோள்களையும் கேட்டையில் பிறந்தவங்க துர்கேம்மனையும் வழிபடுங்க அடுத்தது தனுஷ் ராசி மூலம் நான்கு பாதங்களும் பூராடம் நான்கு பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்குது ராசி அதிபதி குரு குரு ராசி அதிபதியாக இருந்தால் நீங்கள் வந்து ஆன்மீக நாட்டம் உங்களுக்குள்ளே அதிகமாக இருக்கும் நிறைய பேர் அசைவத்தை விட்டு சைவம் எடுத்துக்குவாங்க அதே மாதிரி வந்து கோவில்களில் பூஜை செய்யும்போது அங்கே போய் நிற்கிறது அவங்களே கூட சுவாமிக்கு பூஜை செய்கிறது நிறைய மந்திரங்கள் சொல்கிறது அப்படி இருக்குது மந்திரம் சொல்கிற விஷயத்தில் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எல்லா மந்திரங்களும் எல்லோரும் சொல்லக்கூடாது காரு வந்து ரோட்டில் ஓட்டலாம் கப்பலை ரோட்டில் ஓட்ட முடியாது தண்ணியில் தான் ஓட்ட முடியும் அந்த மாதிரி எல்லாத்தையுமே நாம் எடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதை முறையாக பயிற்சி எடுத்து தான் வரணும் ஆனால் அதுக்கான முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நீங்கள் பண்ணலாம் உங்களால் ரோட்டில் கப்பலை ஓட்ட முடியும்னா ஓட்டுங்க அது உங்கள் சாமர்த்தியம் கப்பலை பறக்க வைக்க முடியும்னா பறக்க வைங்க ஃப்ளைட்டு தண்ணியில் ஓட்ட முடியும்னா ஓட்ட வைங்க அது உங்கள்கிட்ட திறமை இல்லைன்னு சொல்லலை இருக்குது அதை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அதுக்கான உருமாற்றம் செய்யுங்க சில ஃப்ளைட் இருக்குது ரோட்லேயும் போகிற மாதிரி தண்ணிலையும் போகிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி தயாரிக்கலாம் இப்போ நிறைய விபத்துகள்லாம் கடலில் உழுகுது அப்போ உழுகும்போது அப்படியே அதில் வந்து கப்பல் மாதிரி போகிற மாதிரி தயாரிக்கலாம் தாராளமாக தயாரிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து புதிய விஷயங்களை கண்டுபிடிங்க அது நல்லது ஆனாலும் கொஞ்சம் அலைச்சல் சிரமத்தை கம்மி பண்ணிக்கணும் தூங்கணும் கொஞ்சம் உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் மூலத்தில் பிறந்தவங்க அம்மனையும் பூராணத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் உத்திராடத்தில் ஒருத்தவங்க சிவனையும் வழிபடுங்க அடுத்தது மகர ராசி உத்திராண்ட இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்ட மூன்று இரண்டு பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி சனி மேன்மைகளுக்குரிய நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது எடுக்கிற காரியம் எளிதில் நிறைவேறக்கூடிய நிலை இருக்குது அதிர்ஷ்டமான சூழல்களை அரவணைத்து செல்லக்கூடிய சந்தோஷமான நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் கலைத்துறையில் ஆர்வம் கூடும் உங்களை பற்றி பெருசாக பேசுவாங்க ஒரு காலேஜ்லேயே ஸ்கூல்லேயே படித்தாங்க கூட ஹீரோ மாதிரி இருக்கா ஹீரோயின் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாப்புலர் ஆகிடுவீங்க அந்த ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் சம்மந்தமான எலெக்ஷன் வச்சா கூட கொஞ்சம் ஜெயிக்கிறது கொஞ்சம் கடினம் இருந்தாலும் ஒரு ஓட்டு கம்மியாக வாங்கியாவது ஜெயிச்சிருவீங்க அவங்களுக்கு அப்படி ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க ரசிகர்களும் அப்படின்னு சொல்கிறது தான் தொண்டர்களும் இருப்பாங்க உத்திராணத்தில் பிறந்தவங்க அம்மனையும் திருவோணத்தில் பிறந்தவங்க முருகனையும் அவிட்டத்தில் இருந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க அடுத்தது கும்பராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி இந்த ராசிக்கு சந்திரன் போக்கு இன்றைக்கும் சத்ருஸ்தானாதிபதி வலுப்பெற்று ஆனால் குரு பார்வையில் இருக்கு சனியோட அற்புதமான நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது ராகு ஆறாம் இடத்துல இருந்துட்டு எதிர்ப்புகளை முறியடித்து உங்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்கிட்டு இருக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் தாங்குறான் பரவாயில்லப்பா சரியான யோகந்தா எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா தலைவர்களுமே வந்து அந்த வலிமை இருந்ததுனால தான் ஜெயித்தாங்க அவர் வந்து சினிமாவிலையும் நடித்ததுனால பாப்புலர் ஆனார் ஒரு இறக்க குணம் இருந்ததுனால இன்னும் நல்லா வந்தார் இன்றைக்கும் அவர் கண்ணதாசனுடைய பாடல்களும் சவுந்தரராஜன் பாடிய யேசுதாஸ் பாடிய பாடல்கள் எல்லாம் வந்து அவருக்கு நல்லா பொருந்தி வந்தது இன்றைக்கூட அந்த பாடலை எங்கே பாடுனா பாட்டு கேட்டால் அப்படியே நின்றுக்கும் நிற்கணும் கொஞ்சம் நேரம் அதை கேட்கலான்னு அல்லது நம்ம கூட அது அந்த பாட்டை வந்து நம்ம வந்து யூடியூப் மூலமாகவோ நம்ம வந்து ஏதோ ஒரு வழியில் நம்ம கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நம்ம ஏற்படுத்திக்க தோணும் ஒரு சேனலே தொலைக்காட்சியில் மாற்றிட்டு வரும்போது அந்த பாடல்கள் பாடும்போது கேட்க நமக்கு விருப்பம் அது ஏன்னா அப்படி ஒரு இன்னும் கூட அது வாழ்ந்துட்டுருக்கு நம்மோடு அவரு வாழ்ந்துட்டுருக்காருன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு தெய்வ பிறப்பு மாதிரி நினச்சிக்கலாம் அது நிறைய பேருக்கு பிடிக்கும் அது ஏழைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அந்த மாதிரி ஒரு நிலைகளில் உங்களுக்கு வந்து அந்த குருவோட பார்வை உங்களுடைய பலவீனங்களை நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அவிட்டத்தில் பிறந்தவங்க அம்மனையும் சதயத்தில் பிறந்தவங்க முருகனையும் பூரட்டாதியில் பிறந்தவங்க ஆண்டாளையும் வழிபடுங்க அடுத்தது மீன ராசி பூரட்டாதி நான்காம் மாதமும் உத்திரட்டாதி நான்கு பாருங்களும் ரேவதி நான்கு பாருங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான் நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் பெறக்கூடிய தருணம் அப்படிங்கிறத காட்டிலும் அதிர்ஷ்டவசமான சந்தர்ப்பங்களை பெற வைக்கும் இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அப்படி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய நிலைகளை காட்டக்கூடிய நல்ல நாள் பூரட்டாதியில் வந்தவங்க அம்மனையும் உத்திருட்டியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் ரேவதியில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க நேர்களே இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிற பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி ஜோதிட என்கிணைத்த வாஸ்து நிபுணர் அன்னூர் கே ஆர் வேலுசாமி வணக்கம் நேர்களே